கிங்ஸ் பிளாக் யூஎஸ் நம்ம அட்லாஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சு இதை பற்றி ரிவ்யூ போடாமே இருந்தேன், பட் இப்படி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீட்லி பேக்கான ஒரு பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு ஹெவி வெயிட்டான பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய ரெண்டு கலர் இருக்குது இந்த வேரியண்ட்லேயே, பிளாக் அண்ட் ரெட் இருக்குது, நான் ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாட்சை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ வாட்ச் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டான டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்ட்ராப்ஸ் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜ் நம்ம வந்து ப்ளக் பண்ண தேவை, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணாலே அந்த மேக்னெட்டிக் இருக்கும், அந்த மேக்னெட்டிக் மூலமாக இது ஆட்டோமேட்டிக்லி வந்து வாட்சோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்களே பார்க்க போகிறீங்க அது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் புக், ஆனால் இந்த மேனுவல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் இது வந்து ஜாப்பனீஸ் மேட், இது சைனா மேடும் கிடையாது, தாய்லாந்து மேடு, இந்தியா மேட்லாம் கிடையாது, இது வந்து ஜப்பானில் மேட் பண்ண மாடல் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த வாட்சை வாங்கும் போதே பற்றி இதை பற்றி நான் போட்டிருந்தேன், ஜப்பான் குவாலிட்டின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்சை பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ அதை பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு சின்ன பின் இருக்குது பாருங்க, அந்த சின்ன பின் தான் இவங்க கனெக்டட். ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படி மாட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ளக் பண்ணணும் கூட அவசியமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் நீங்கள் வாங்க வந்து பவர் பேங்க்கில் போட்டு செக் பண்ணுங்கள், பிகாஸ் வந்து பவர் பேங்க்கில் போட்டால் தான் நமக்கு சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகும். அண்ட் இந்த ஸ்டாப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம கழட்டி கூட வேறு ஸ்டாப்ஸ் கூட மாட்டிக்கலாம். ஸோ நீங்களே பாருங்க, அது நான் கழட்டும் போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் தப்பாக கழட்டிட்டேன் கழட்டும் போது, பட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த கழட்டும் போது. ஸோ இதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸில் கூட ஸ்ட்ராப்ஸ் இருக்குது, நாட் அலோன் ரெட்டு, நீங்கள் வந்து நைக் மாடலில் கூட ஸ்ட்ராப்ஸ் விற்கிறாங்க, லைக் ஒரு 200 ருபீஸ் தான். நீங்கள் இண்டம் கேட்ஜெட்ஸ் போனாலே திருப்பி நீங்கள் அந்த இதை வாங்கிக்கலாம், ஸ்ட்ராப்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ராப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, நான் வாட்ச் வாங்கும்போது சொல்லியிருந்தேன் வந்து கைக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும், அந்த வெயிலில் வந்து அறுக்காதுன்ற மாதிரி சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து நமக்கு அந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேண்டில் ஹார்ட் பீட்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த ரேடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா வாட்ச்லையுமே வந்து ஸ்க்ராலிங் இருக்காது, பட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்க்ராலிங் பட்டன். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி இந்த வந்தாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், லைக் வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 வாட்ச் ஃபேஸஸ் நான் இதில் இதில் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டமாக ஒரு ஃபோட்டோ நீங்கள் எதாவது வைக்கணும், என்னோடய ஃபோட்டோ வைக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் பற்றி நம்ம கடைசியாக அந்த வீடியோவில் கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்ல போனால் எல்லாருமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸ் அது தான். ஸோ இந்த 1045 ஒரு நல்ல டீசெண்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே, வந்து லைக் ஒரு அப்படியே ஆப்பிள் லுக் மாதிரியே இருந்துச்சு இந்த வாட்ச் ஃபேஸஸில். ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன எவ்வளோ டிஃப்ரெண்டான வாட்ச் ஃபேஸஸ் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு. சரி, எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இருக்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம். ஸோ நீங்களே பாருங்க, இது ஸ்க்ராலிங் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, கொஞ்சம் அந்த லேகே ஆகாத மாதிரி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 4 லெவல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிலில் போய் மதியானம் 11 மணிக்கு கூட நம்ம வாட்ச் பார்த்தா கூட வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது, பட் நான் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைச்சி தான் வச்சுருக்கேன் உங்களுக்காக, நான் வீடியோ கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். அண்ட் ஹார்ட் ரேட், ஸோ ஹார்ட் பீட் ரேட்டை வந்து நீங்கள் மானிட்டர் ஈஸிலி, இது ஒரு 15 செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் கையில் மாட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த லைட் உங்கள் ஸ்கின்ல ஃப்ளாஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் ரேட்டை கூட உங்களுக்கு சொல்லிவிடும். ஸோ பாருங்களா, நான் செக் பண்ணிக்கிறேன் அந்த லைட் ஃப்ளாஷ் ஆகும், இந்த லைட் தான் நம்ம கையில் படும்போது நம்ம ஹார்ட் பீட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன நம்மளோட ஹார்ட் பீட் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் இருக்க மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டியும். அண்ட் கால்குலேட்டர், ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸாக இருக்கும் கால்குலேட்டர், சடனாக அந்த மாதிரி எங்கேயா தேவைப்படுன்னா கால்குலேட்டர். அண்ட் அண்ட் கவுண்ட் டவுன் வாட்ச், ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டைம் பண்ணி செட் பண்ணினா கவுண்ட் டவுன் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிபி, ஓகே, ஆஸ் பர் பிளட் ப்ரெஷர், ஓகே, பிளட் ப்ரெஷர்னு செக் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் இதில் ஹெச்பி ஓட்டு கூட இருக்குது, நம்ம பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது கூட அதையும் நம்ம காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ப்ரீத்திங் கண்ட்ரோலுக்கு, நம்ம வந்து இவ்வளோ நல்ல ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்க்காக, அந்த இன்ஹேல்ன்றப்போ வந்து நம்ம நல்லா மூச்சு எழுத்துக்கிட்டு எக்ஸ்ஹேல் அப்படின்னு காட்டும், அப்போ வந்து நம்ம மூச்சை பொறுமையாக விடணும். ஸோ இது வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்க்காக அதுலேயே ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்காங்க. அண்ட் மியூசிக், ஓகே, நம்ம ஃபோன்லேயே வந்து கனெக்ட் பண்ணி இது மூலமாகவே சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணலாம், வால்யூம் கூட்டலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது, இதையும் நம்ம லேட்டராக அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங், புஷ்அப்ஸ் பண்ணும்போது, சிட்டப்ஸ் பண்ணும்போது, த்ரெட்மில்ல ஓடுறதுக்கு, சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஏகப்பட்ட ஃபிட்னஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ
வந்து ஒரு ஒரு மோடுக்குமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாலே வந்து கேலரி போடணும், எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே காமிச்சிடும் உங்களுக்கு எல்லாமே. சில படம் இந்த கவுண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் அகெயின் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி தான். அண்ட் ஸ்டாப் வாட்ச் ஆஸ் யூஷுவல். அண்ட் பிரைட்னஸ் அண்ட் வைப்ரேஷன். ஓகே, நீங்கள் வந்து வைப்ரேஷன் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லது தான், பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம டச் பண்ணாமல் இல்லைன்னு கூட நமக்கே தெரியாது. ஸோ வைப்ரேஷன் ரொம்ப கொஞ்சம் யூஸாக இருக்கும். இந்த ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வியர் ஃபிட் ப்ரோன் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு ஃபோனோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸு, வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸு, ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணிக்கோ, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம்னு சொல்லிட்டு இதில் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் ஃபோன்லேயே, இன்றைக்கி எவ்வளோ பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து நம்ம ஒரு மைல்ஸ்டோன் கூட செட் பண்ணிக்கலாம், இந்த இந்த நாளைக்கு நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட மைல்ஸ்டோன் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வந்து வாட்ச் ஃபேஸஸில் இதிலே நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அது வந்து நான் ஒரு $1 பே பண்ணிக்கலாம். இங்கே காட்டுற வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஆப் இருக்குது, அங்கே போனீங்கன்னா கூட நீங்கள் நிறைய வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வச்சிருக்கேன், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஸ்டைலாக வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். பட் ஒரு நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்கள் டைம் வரணும், என்ன கலரில் வரணும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டாகிராம், என்ன நோட்டிஃபிகேஷன்னா இங்கே டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்ஸ்அப், மொபைல், இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்லுது. இது இந்த ஃபைண்ட் யுவர் வாட்ச்சில் வந்து உங்கள் வாட்ச் எங்கே இருந்தாலும் வைப்ரேட் ஆகும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம வாட்ச் எங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வாட்ச் எங்கே மாற்றி நீங்கள் வச்சுக்கிங்கன்னா. ஸோ வந்து கொஞ்சம் தேர்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் கமிங் டு த மியூசிக் மோட், எனக்கு இந்த வாட்ச்லேயே பிடிச்சதுன்னு சொல்ல போனீங்கன்னா அந்த மியூசிக் தான். அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ன்னு சொல்ல போனால் அவ்வளோ ஒரு வால்யூம் சவுண்ட் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நாங்கள் சத்தம் இப்படி ஒரு வால்யூம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அனுப்புமா ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்தா அவ்வளோ வால்யூம் அந்த இதில். ஸோ நீங்களே போய் கேட்க போகிறீங்க எவ்வளோ வால்யூம் சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்டரியில் இந்த ஸ்பீக்கர் சைட்லேருந்து அவ்வளோ சவுண்ட் வருது. ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இல்லை, அவ்வளோ டி ஸ்பீக்கர்லேருந்து இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ வால்யூம் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நெக்ஸ்ட் இன்னொரு சாங் ப்ளே பண்ண போகிறேன். இந்த சாங் கொஞ்சம் பீட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு பேஸ் எப்படி கூட செக் பண்ணி பார்த்துடலாம். நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்ல போனாவே இந்த வாட்சோட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு சவுண்ட் கிளாரிட்டி இருக்குது. ப்ளஸ் கால்ஸ் அட்டன் மூலமாக கூட நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் இதிலே கூட சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மியூசிக் பிளேயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸலண்டான ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து யாராலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்ச் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீப் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தரமான ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எந்த ப்ராண்டையும் நான் பார்த்ததே இல்லை, அக்செப்ட் ஆப்பிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் வாங்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் இப்போ எமர்ஜென்சி உங்கள் ஃபோன் பாக்கெட்டில் இருக்க, சடனாக நீங்கள் வந்து கால் யாருக்கா பண்ணணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கால் பண்ணி கட்ட போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கால் பண்ணிட்டேன். பட் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு தெரியுமா, ஆக்சுவலி கீபேட் வந்து கொஞ்சம் ஒரு லோக்கல் பிராண்ட் இல்லாமல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்க எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கலி வெண்ட் ஆன கால். ஸோ இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து அவங்க பிளேஸ்ல வாய்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு, தெளிவாக இருந்தது. பட் நம்ம பேசுறது மட்டும் கொஞ்சம் இறையுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எந்த நோட்டிஃபிகேஷன் வேணால் கூட நீங்கள் இங்கே ஸ்க்ரால் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லீப் மோட், நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக தூங்குறோமா, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கால்குலேட் பண்ணி நம்ம காமிச்சிடும். அண்ட்
அண்ட் ஷேக் டு டேக். ஆக்சுவலி நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறோம், நம்ம கேமராவை எங்கேயும் ஆன் பண்ண வச்சுட்டு நம்ம கை இங்கே ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃபி எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, நார்மலாக நம்ம பேக் கேமரா யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதான் இந்த மாடல் நம்பர் அண்ட் வேர்ஷன் நம்பர். ஸோ கண்டிப்பாக அப்டேட் விடும் போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இதில் வர செட்டிங்ஸு, லாங்குவேஜஸ்ஸு, பிரைட்னஸ் டிம் பண்ணுறது, வைப்ரேஷனு, ஸோ எல்லாமே இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனோட டிஸ்பிளே டைம் கூட 15 seconds வச்சுக்கலாம், பட் எனக்கு வந்து 5 seconds வச்சுக்கோங்க அது போதும். பிகாஸ் சார்ஜ் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கணும். ஸோ இது ஒரு பேட்டரி லைஃப் பற்றி நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாட்ச் வாங்கி வரைக்கும் நான் டெய்லியும் கையில் மாட்டிருக்கேன், பட் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்ச் வாங்கி ஒரு 2 weeks ஆகுது. இந்த 2 weeks பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 4 வாட்டி தான் சார்ஜ் போட்டிருப்பேன், இன்க்ளூடிங் நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் அவ்வளோ எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே தருதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பேட்டரி பேக்கப் சொல்லலாம். நீங்கள் ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 to 2.5 days வந்து நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், நல்லா எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் வெதர் ரிப்போர்ட் கூட இல்லை வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ ஹாவன் ட்ரைட் இட். வெதர் ரிப்போர்ட் கூட இல்லை காமிக்கும் என்ன டெம்பரேச்சர் நம்ம சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல மாதிரி SPO2 இப்போ இருக்க இந்த கோவிட் ஸ்டேஜில் இந்த SPO2ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் அட்மிட் ஆனாலும் இந்த SPO2 வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். இந்த SPO2 மிஷின் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 2500. பிகாஸ் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், இது வந்து இந்த வாட்ச்சில் இன்பில்ட்டாக தராங்க. நம்ம பிளட்டில் எவ்வளோ வந்து ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி இதிலேயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர்னே சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃபுல்லி. ஸோ இந்த வாட்ச் நீங்கள் வாங்கினா இந்த ஷாப்போட லொக்கேஷன் பற்றி